SRMPR Global Railways இன் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 பிளஸ் டூ பொது தேர்வு முடிவில் வட மாவட்டங்கள் கடைசி இடங்களுக்கு தள்ளப்பட்டதற்கு தமிழக அரசின் பாராமுகமே காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ராமதாஸ், இந்த ஆண்டும் வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்கள் தேர்ச்சி விகிதத்தில் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். கடைசி 15 இடங்களை பிடித்த மாவட்டங்களில் திருவண்ணாமலை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்றும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் காவிரி பாசன பகுதிகளை சேர்ந்தவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலைதான் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு முதன்மை காரணம் என்று ராமதாஸ் விமர்சித்துள்ளார். வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமித்தல், பின்தங்கிய நிலையில் உள்ள சமூகங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருந்தால் வட மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் படிப்படியாக உயர தொடங்கியிருக்க கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் சமூக நீதி பார்வையும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத அரசு அதை செய்யவில்லை என அவர் சாடியுள்ளார். எனவே வட மாவட்டங்கள் மீதான பாராமுகத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.